குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் சரி, சில நேரத்தில் நீங்களே ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் நல்லவன் தான் இந்த பாபா படத்தில் வர மாதிரி. நானும் மூணு வேளை குளிக்கிறேன், நானும் பஜனை பண்ணுறேன், நானும் கடவுளுக்கு தினமும் பூஜை பண்ணுறேன். அந்த கடவுள் எனக்கு காட்சி தரலையே பாபா, உனக்கு எப்படி காட்சி கொடுத்தாரு அப்படின்னா, அதில் இருக்கிற தத்துவத்தை மட்டும் நம்ம எடுத்துப்போம். அதில் இருக்கிறவங்களுக்கு உண்மையாகவே காட்சி கொடுத்தாரா, இல்லை அதில் இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸோட குவாலிட்டி அதெல்லாம் நம்ம பார்க்கவே வேண்டாம். கான்செப்ட்டு தத்துவத்தை மட்டும் நீங்கள் மெயினாக எடுத்துக்கோங்க, அப்புறம் புரிஞ்சிடும் உங்களுக்கு. நல்லவனாக இருக்கிறதுன்றது வேற, ஈகோவோடு இருக்கிறதுன்றது வேற. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, நல்லவனாக இருக்கிறவனுக்கே ஈகோ இருக்கும். இதில் சூட்சமும் ரகசியமும் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, நான் இருக்கும்போது அவன் இல்லை, அவன் இருக்கும்போது நான் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம், நான் அப்படின்ற அந்த அகங்காரம் இருந்ததுனாவே உங்கள் பக்கத்துலேயே அவன் வரமாட்டான், தெரிச்சு ஓடிடுவான், வேண்டவே வேணாண்டா நீ அப்படின்னு. எப்போல்லாம் நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாதவன், நான் ஒரு சராசரியான ஒரு ஆள், நான் ஒன்றுமே இல்லாத ஒருத்தன், இறைவனின் குழந்தை நான், நான் ஒரு பொம்மை, என்னை இறைவன் ஆட்டி வைக்கிறான், நான் ஆடுறேன், அஞ்சுவதும் அடிபணிவதும் இறைவன் ஒருவனுக்கே, அவன் தான் என்னை எல்லாம் பண்ணுறான் அப்படின்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே எப்போ துளிர் விட ஆரம்பிக்குதோ அப்போ இறைவன் உங்களை தேடி வந்து விடுவார். நல்லா கவனிங்க. இந்த ஈகோ அப்படின்றத ரெண்டு விதமான ஈகோ இருக்குங்க. நான் அது டீப்பாக போனால் ஒரு நாலு லேயராக போகும், அது நம்ம அவ்வளோ டீப்பாக போகணும்னா பேஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நான் அப்படின்றது பேஸாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், அந்த நான் அப்படின்றத சுற்றி தான் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த உலகமே. நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், நான் இந்த வேலையை பண்ணுறேன், அந்த வேலையை பண்ணுறேன், நான் ஷூட்டிங் பண்ணுறேன், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் மரத்தை வெட்டுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்றது எல்லாம் அந்த ஈகோ வேறு. நான் சொல்கிறது அகங்காரம், ஆணவம், அந்த ஆணவத்தை நான் சொல்கிறேன். அது இருக்கிற வரைக்கும் இறைவன் உங்கள் பக்கத்தில் வரமாட்டாப்புல. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஈகோ எப்பெல்லாம் உங்ககிட்ட இருக்கோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் எல்லா வேலையும் பண்ணுறேன் அப்படின்ற அந்த அகங்காரத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ என்ன, ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்கும்போது அந்த ஹெல்ப்லாம் எனக்கு வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, சந்தோஷமாக நீயே பார்த்துக்கிறான்னு அவன் வேலையை விட்டுட்டு போயிடுவான். அப்போ அந்த ஈகோ அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம ஈகோவை கம்ப்ளீட்டாகவும் அழிக்க முடியாது, ஏன்னா அது கம்ப்ளீட்டாக அழிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. துளிர் விட்டுக்கிட்டே இருக்கும், முளைச்சிக்கிட்டே இருக்கும், அப்பப்போ அதை வந்து ஒரு குச்சியை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு குரங்கு அடிக்கிற மாதிரி. எப்போல்லாம் அந்த மனம் இன்னும் குரங்கு எந்திரிக்கிறதோ பட்டுன்னு அடித்து மறுபடியும் உட்கார வைக்கிற மாதிரி, அந்த ஈகோன்றது எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பட்டு பட்டுன்னு அடித்து அதை கீழே உட்கார வைக்கணும். நீ ஒன்றுத்துக்கு ஆகாதவன், நீ உனக்கு எதுக்கு இவ்வளோ ஈகோ, உனக்கு எதுக்கு இவ்வளோ திமிரு. சகலமும் இறைவனுடைய படைப்பு, இறைவனோட மெட்டீரியல், பேஸ் மெட்டீரியல் தான் எல்லாத்துலேயும் இருக்குது. இறை தத்துவம் தான் எல்லாமே, எல்லாமே அவன் இயக்கிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்ப நமக்கு எதுக்குங்க இவ்வளோ ஈகோ? இது இன்னும் உங்களுக்கு நான் டீப்பாக போய் புரிய வைக்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க, சாப்பிட்றதோட வேலை முடிஞ்சு, வாயை திறக்குறீங்க, உள்ளே சாப்பாடை போடுறீங்க, அதோட உங்கள் வேலையை முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த சாப்பாடு இந்த டைமுக்கு இந்த நரம்பை கிராஸ் பண்ணி இவ்வளோ தமனிகள், இந்த சிறைகள், இந்த குடல் வழியாக இங்கே போகணும், அது ரத்தமாக மாதிரி இங்கே போகணும், அது இவ்வளோ டைஜஸ்ட் ஆகணும், சர்க்கரையின் அளவு இவ்வளோ இருக்கணும், உமிழ்நீர் இவ்வளோ அது கூட சேரணும், சேரலைன்னா அது எங்கே போய் டெபாசிட் ஆகும், இதயத்துக்கும் மூளைக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன, இந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆற்றலாக எனர்ஜியாக மாறி எப்படி வந்து பார்த்திங்கன்னா அது கன்வெர்ட் ஆகும், இவ்வளவு விஷயத்தை கிரியேட் பண்ண ஒரு மெக்கானிசம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர் மைண்டு. யார் அதை கிரியேட் பண்ண, நீங்களா பண்ணீங்க? நல்லான்னு சொல்கிறீங்க, நான் சாப்பிட்றேன், நான் ஹெல்த்தியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு வாயில் போடுறதோட உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. உள்ளுக்குள்ளே ப்ராப்பராக போய் நான் கேட்குறேன், சாப்பிட்றீங்க, மலக்குடலுக்கு போயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, சம்மந்தம் இல்லாமல் எங்கே இதயத்துக்குள்ளே அந்த சாப்பாடு போயிருச்சுன்னா உங்கள் நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? உடனே மரணம் தான். அப்போ இந்த மெக்கானிசமை பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வருதே ஒரு ஆற்றல், அந்த பிரபஞ்ச பேராற்றல், சுப்ரீம் பவர். இந்த பிரபஞ்ச பேராற்றல், இந்த சுப்ரீம் பவர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரம்மம்னு சொல்லுவாங்க அதை. அந்த பிரம்மம் தான் அந்த பரம்பொருள், பராபரம், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, கடவுள்னு. அதுதான் இது எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கு, ஒரு மெக்கானிசமாக இயக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அது அதனுடைய செயல்பாடுகளின் படி அதுகிட்ட சரணாகதி அடைந்து அதுதான் எல்லாமே பண்ணுது அப்படின்ற அந்த உணர்வு நிலையில் நீங்கள் அக்செப்ட் ஆகி அது வழி நடத்துது, நான் வழி நடத்துகிறேன்ற அந்த லெவலுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களோட ஈகோவை நீங்கள் உடைக்கவே வேணாம், அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிட்டு வந்துடும்.
உங்களுக்குள்ள மாபெரும் சக்தி ஆற்றல் வந்துருச்சுன்னே வச்சுப்போம். இப்போ இதே இடத்துல இப்போ மகாவிஷ்ணு பேசிகிட்டு இருக்கேன், டக்குன்னு காற்றுல பறக்கக்கூடிய எனக்கு ஆற்றல் வந்துருச்சு, ஆகாய பிரவேசம் பண்ணுறேன். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஆகாய வழியாக ட்ராவல் பண்ணி போகிறேன். ஆயக்கலைகள் 64 ரெண்டு கலைகள் மெயினான கலை, இப்போ நிறைய எல்லாமே தேவைப்படக்கூடிய கலை, அதில் ரெண்டு கலை எல்லாத்துக்கும் நோட் பண்ணக்கூடிய ஒரு கலை, ஒன்று பரகாய பிரவேசம் கூடு விட்டு கூடு பதில், இன்னொன்று ஆகாய பிரவேசம் வான் மார்க்கம் வழியாக செல்வது. அந்த ஆற்றலே எனக்கு வந்துருச்சுன்னா கூட நான் எப்படி தெரியுமா இருக்கணும், இப்படி இருக்கணும். நான் கேட்குறேன், சித்தர்களை எல்லாம் தாண்டின ஆற்றலாங்க நமக்கு வந்துருச்சு. அஷ்டமா சித்திகள், அஷ்ட கர்ம சித்திகள் அப்படிம்பாங்க. அஷ்டமா சித்துக்கள்னா என்ன அப்படின்னா, தண்ணியில் நடக்கிறது, காற்றுல பறக்கிறது, ஒரே நேரத்தில் 8 இடத்துல காட்சி கொடுக்கறது, பல உருவங்களில் வந்து பார்த்திங்கன்னா தோன்றுறது, அடுத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது, கூடு விட்டு கூடு பாயிறது, இப்போ விரும்புகிற நேரத்தில் விரும்புகிற உடலை எடுக்கிறது, விரும்புகிற இடத்துக்கு போகிறது வர்றது, இப்பேற்பட்ட ஆற்றல்கள் வந்தால் அவன் எப்பேற்பட்ட ஆற்றல் நிலையில் பெற்ற ஒரு சித்தனாக இருப்பான்னு பார்த்துங்க. அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் கைகூடி அப்பேற்பட்ட சித்திகள் அடைந்த பல மகான்கள், பல ஞானிகளை என்ன பண்ணாங்கன்னா, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிட்டாங்க. பூந்தமல்லியில் இருக்கு நாகானந்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட ஜீவசமாதி இருக்குது, பல பேர்லாம் அங்கெல்லாம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அப்படி ஒருத்தர் இருக்காரானே தெரியாது. பூந்தமல்லியில் இன்னும் பூந்தமல்லியில் பைரவ சித்தர் சொல்லிட்டு இன்னொரு ஜீவசமாதி வேறு இருக்குது, சென்னையில் நிறைய ஜீவசமாதிகள் இருக்குது. எதிர்த்த வீட்டில் இருப்பான், 22 இருந்து எதிர்த்த வீட்டில் இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு ஜீவசமாதி இருக்குன்றது தெரியாது. அப்போது அப்பேற்பட்ட ஆற்றல் நிலை பொருந்தியவர்களே, அப்பேற்பட்ட ஆற்றல் நிலை அவ்வளோ சக்திகள் இருந்தே இதெல்லாம் ஒன்றுத்துக்குமே ஆகாது, இதெல்லாம் வேலையத்தை வேலையை வச்சு நாலு இடத்துல பாவலாக காமிச்சுக்கலாம், அதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய வேலை இறைவன்கிட்ட சரணாகதி அடைகிறது, அவன் யாருன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுன்றதில், அதில் டீப்பாக போய் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஆற்றல் நிலையில் இருந்தவங்களே அதை பொருட்படுத்தலை. நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்களோட கொஞ்சம் திறமை அதிகமாக இருந்துட்டால் போதும், நல்லா பேச வந்துட்டால் போதும், நல்லா ஓவியம் வரைய வந்துட்டால் போதும், நாலு ஷாட்டு சினிமாவில் நல்லா வைக்க தெரிஞ்சுட்டா போதும், நமக்கு அவ்வளோ அகம்பாவம் அவ்வளோ ஆணவம் அவ்வளோ திமிரி ஏறிடுது. அப்போ அகம்பாவம் ஆணவம் திமிரி ஏறினவனுக்கு இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அடுத்த பொக்கிஷங்களை கொடுக்கவே மாட்டார். அவர் 24 மணி நேரமும் உங்களுக்கு பொக்கிஷங்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் தாங்க இருக்கார். நீங்கள் வாங்கிக்கக்கூடிய பக்குவத்தில் மனிதர்கள் இன்னைக்கு இல்லை, அவர் எப்பயும் தயார் நிலையில் தான் இருக்கிறார். உங்களுடைய உடம்பு அதுக்கு தயார் நிலை படுத்திட்டீங்கன்னா அது உடனே இறங்கிடும். இதை உங்களுக்கு இன்னும் நான் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, பைப்பில் தண்ணி வரணும் அப்படின்னா டேங்க்கில் எப்பயும் தண்ணி ரெடியாக தான் இருக்குது, சரிங்களா? அந்த தண்ணி வால்வு வழியாக இறங்கி அந்த பைப்போட அந்த இது வரைக்கும் ரெடியாக இருக்குது, தயார் நிலையில் தான் இருக்குது. இப்போ அந்த தண்ணி கீழே விழுகணும் அப்படின்னா நீங்கள் அந்த பைப்பை திருவணும், திருவுனீங்கன்னா தண்ணி வந்துடும், திருவ மாட்டீங்க. நீங்கள் தண்ணி மேலே நம்பிக்கை இல்லை, தண்ணியே இல்லைன்றீங்க, பைப்பே இல்லைன்றீங்க. ஒரு சில பேர் இந்த கொடுமையெல்லாம் நான் என்னென்னு சொல்கிறது, சில பேர் பைப்பே இல்லைங்க, தண்ணியே இல்லைன்றீங்க. இதெல்லாம் அறியாமையின் உச்சம். பார்க்கறது மட்டும்தான் உண்மை, பேசுறது மட்டும்தான் உண்மைனா உணர்வு நிலைகளில் தான் இந்த இயற்கையே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பெரிய கான்செப்டுங்க, அதை நான் பேசினேன்னா விடிய விடிய உட்காந்து பேசணும். பேசிக்காக ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து அறியாமையில் இருக்காதீர்கள். மனிதன்லாம் ஒன்றுமே இல்லை, மனிதனை தாண்டிய மாபெரும் பிரபஞ்ச பேராற்றல் இயங்கிக்கிட்டு இருக்கு, அருட்பேராற்றல் இயங்கிட்டு இருக்கு, பரம்பொருளின் தனிப்பெரும் கருணை இயங்கிட்டு இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, அதற்கு சரணாகதி அடைந்து அந்த திமிர் இல்லாமல் அந்த ஈகோ இல்லாமல் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்கிறீர்களோ அந்த இறைவனின் முழு அனுகிரமும் உங்களுக்கு கிடைக்கும். அதிசயங்கள்லாம் அப்புறம் நடக்கும், மிராக்கல்ஸ் வில் ஸ்டார்ட் டு ஹேப்பன், அவ்வளோதாங்க லைஃப். இதை நீங்கள் புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணீங்கனாலும் மாபெரும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப 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 கஷ்டப்படுவீங்க. அதனால் பக்குவத்தை தெரிஞ்சுக்கங்க, சீக்கிரட்டை புரிஞ்சுக்கங்க, ஈகோவை முடிந்த அளவுக்கு அழித்து கொண்டே இருங்கள். அது ஏறிக்கிட்டே தான் இருக்கும், வந்துக்கிட்டே தான் இருக்கும், நீங்கள் அதை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் ஈகோ வருதுன்னு தெரியுதோ அப்போல்லாம் அந்த ஈகோவை அழிச்சுக்கிட்டே இருங்க, கான்ஷியஸ்னஸாக அழிங்க. அது மட்டும்தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது, இதுவே சத்தியம், இதுவே வேத வாக்கு, இதுதான் இறைவன் வாக்கு, இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது.